ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பயங்கரமாக பரபரப்பாக விறுவிறுப்பாக ஒரு வெப்சீரிஸ் பார்க்கணுமா? வாங்க நம்ம ஃபூபர் பார்க்கலாம். அர்னால்ட் நடிப்பில் இது வரைக்கும் நீங்கள் சினிமா தானே பார்த்துருப்பீங்க, இப்போ வாங்க வெப்சீரிஸ் பார்க்கலாம். கொஞ்ச நாள் முன்னாடி இந்த ட்ரெய்லரை தான் நான் நெட்ஃப்ளிக்ஸோட பார்த்தேன். அப்பயும் பயங்கர த்ரில்லிங்காக இருந்துச்சு. சரி, எப்படா வரும்னு காத்துட்டு இருந்தா திடீர்னு நெட்ஃப்ளிக்ஸ் ஓப்பன் பண்ணால் டக்குன்னு வந்திருக்கான் இந்த ஃபூபர். சரி, வாங்க பார்க்கலாம் என் கூட சேர்ந்து. நீங்களும் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லூக் ப்ரூனர், இதுதான் நம்ம தலைவரோட பேர். சீரீஸ் ஆரம்பிக்கும் போதே ஒரு குப்பத்தொட்டி முன்னாடி நின்று பெட்ரோல் ஊத்திட்டு இருக்காரு. உள்ளக்குள்ள ஸ்டைல ஒரு சிகரெட் எடுத்து வாயில பத்த வச்சு அப்படியே நெருப்பு பத்த வச்சு தூக்கி டஸ்ட்பின்லேயே தூக்கி வீசுறாரு. அதை அப்படியே கொழுந்து விட்டு எரியுது. இவரே ஃபயர் சர்வீஸுக்கும் ஃபோன் பண்ணி தீ பிடிச்சிருச்சு வந்துருங்கப்பா அப்படின்ட்டு சொல்லிடுறாரு. என்னையா நடக்குது இங்க அப்படின்னு பார்த்தா அங்கிருந்து பேரி பேசிட்டு இருக்கான் அவர் பரட்ட தலையோட. அவன் தான் கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்துட்டு வழக்கம் போல உலகத்தில் இருக்க மூளை முடுக்கெல்லாம் அவங்க கம்ப்யூட்டர்லேயே பார்ப்பாங்களே வெளிநாட்டுலதான், அந்த மாதிரி உட்காந்து பார்த்துட்டு இருக்கான். சீக்கிரமா போய் ஃபயர் சர்வீஸ் ட்ரெஸ் மாத்தி ஃபயர் சர்வீஸ் வண்டி எந்த வழியா வருமோ அதுக்கு நாலு வீதி முன்னாடியே போறவரு லொகேஷன் வந்துருச்சுப்பா அப்படின்னு சொல்ல அங்கிருந்து அப்படியே ஜம்ப் பண்ணிடுறாரு. இப்போ இவங்க போறது பயங்கர ஒரு செக்யூர்டான ஏரியா, அன்அத்தரைஸ்டா யாரையும் விட மாட்டாங்களாம். அதனால ஃபயர் சர்வீஸ் வண்டி மூலமா அந்த போற வழியில் இருக்க அந்த ஏரியாக்குள்ள போயிடுறாங்க. அந்த ட்ரைனேஜுக்குள்ள இறங்குறவரு, சி என்னடா நாத்தடிக்குது கழுது ஆகி போன மாதிரி அப்படின்னு இவரு சொல்ல, அப்படியா நல்லா சென்ட் வாஸ் அடிக்கிற ட்ரைனேஜ் தானே நான் கேட்டிருந்தேன் அப்படின்னு பேரி அங்கிருந்த சொல்ல. ரெண்டு பேரும் பேசிட்டே நடந்து போய் கரெக்டா நம்ம லூக் வந்து ஒரு இடத்துக்கு போறாரு. நில்லுப்பா லொகேஷன் வந்துருச்சு அப்படின்னு சொல்ல கீழே ஒரு லேசர் லிட் அடிச்சு அந்த காங்கிரீட்டை பேத்து எடுத்து மனுஷன் மேல போறாரு. பார்த்தா லாக்கர் ரூம், லாக்கர் ரூம்ல ஒரு நாலஞ்சு லாக்கருக்கு பாம் மாதிரி வச்சு பிளாஸ்ட் பண்ணி பணத்தை தான் எடுக்க போறாருக்குன்னு பார்த்தா அங்கிருந்து ஒரு டைமண்ட்ஸை மட்டும் எடுத்துட்டு கிளம்பிடுறாரு. நேரம் அந்த டைமண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கொண்டு போய் ஒரு டீலர்கிட்ட கொடுக்குறாரு. அவன் பாத்தீங்கன்னா ஒரு மேப் கோஆர்டினேட் லொகேஷன் மாதிரி அவருக்கு தரான். அந்த லொகேஷனை உடனே நம்ம பேரிக்கு மெசேஜ் பண்ண அந்த லொகேஷன் ஆன் பண்ணி தெர்மல் ஸ்கேன் பண்ணா உள்ள ஒருத்தன் உட்காந்துருக்கான், அப்பா நம்ம டார்கெட் கிடச்சிட்டான் அப்படின்னு சொல்லி உள்ள அப்படியே பிளாஸ்ட் பண்ணிடுறாங்க அந்த இடத்தையே. ஆனா எதுக்கு பண்றாங்க என்னங்கிறது மேபி இனிமேலுக்கு இது சொல்லுவாங்களா இருக்கும், இப்போ வரைக்கும் நம்மளுக்கு தெரியல. அந்த ட்ரிங்க் ஒரு சைனா பொம்மை மாதிரி இருக்கு முன்னாடி, அதுக்குள்ள ஊத்துனா அந்த ஆளு டைமண்ட் வாங்க வந்தவன் ஊத்துனா டக்குன்னு கீழே சிந்திருது. அந்த டைமண்ட்ல பட்டு அவனுக்கு ஏதோ வித்தியாசமா தெரிஞ்சிருக்கும் போல. என்ன டைமண்ட் எப்படி இருக்கு அப்படின்னா நம்ம அர்னால்டோ சமாளிக்கிறாரு அன்கட் டைமண்ட் எல்லாம் அப்படிதான் இருக்கும். இல்லையே அதை சுத்தி ஒரு தின் லேயர் மாதிரி இருக்கு. நீ பாம் வச்சு எடுத்துட்டு வந்திருக்கியா, அப்ப நீ வந்து டைமண்ட் டீலர் கிடையாது அப்படின்னு அவன் கண்டுபிடிச்சிடறான் போஸ்க்குன்னு. புடிங்கட அவன அப்படின்னா எல்லாரும் சேர்ந்து அர்னால்டோ பிடிக்க அவரோட ட்ரெஸ் சர்ச் பண்ணா உள்ள ஒரு சயனைட் பாட்டில் இருக்கு. இது எதுக்கு அப்படின்னு கேட்டா மாட்டிக்கிட்டா குடிக்கதான் அப்படின்னு சொல்றாங்க. சரி உண்மை சொல்லு, நீ யாரு, போலீஸ் ஏஜென்டா அப்படின்னு கேட்க இல்ல அப்படின்றாரு. வெளியில எல்லாம் போய் பாக்குறாங்க, போலீஸ் வண்டி எல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்ப நீ யாருடா அப்படின்னு கேட்டா இதுக்காக தான் வந்த அப்படின்னு கேக்குறாங்க. நான் இந்த மேப் லொகேஷன் தான் வாங்க வந்தேன், அப்படியே வாங்கிட்டு அவங்க எல்லாரையும் கொண்டுட்டு போறதுக்கு தான் வந்தேன். யோ என்னையா இதெல்லாம் போய் சொல்லிட்டு இருக்க அப்படின்ட்டு அங்கிருந்து பேரி கத்துறான். கொன்றுவியா, இவ்வளவு கண்ணு வச்சு நின்றுட்டு இருக்கோம் கொன்றுவியா அப்படின்னு கேக்குறாரு. அதான் இப்ப கொல்ல முடியாது, அதனால இப்ப சைனைட் சாப்பிடுவேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. சியர்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த சைனைட சாப்பிட சொல்றான் அந்த வில்லன். சரின்னு அந்த சைனைடை சாப்பிடற மாதிரி சாப்பிடுறாரு. இன்னும் ஒண்ணுமே ஆகல அப்படின்னு கேக்குறான் அந்த வில்லன். கொஞ்ச நேரத்துல அந்த பொம்மை எடுத்து அப்படியே ஸ்ப்ரே மாதிரி அடிச்சு அவங்க எல்லாரையும் அடிச்சு தூள் கிளப்பிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாரு. பா என் டாஸ்க் முடிஞ்சிச்சுப்பா அப்படின்ட்டு. ஓகே மச்சான், நாரா வீட்டுக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு பேரியும் கடையை க்ளோஸ் பண்றான். என்ன கடைன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஜிம்முக்குள்ளதான் இந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணி வச்சிருக்காங்க. அதை க்ளோஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தா ஒரு ஃபேமிலி கெட் டுகெதர் மாதிரி ஒரு பெரிய கிஃப்ட் பாக்ஸோட அர்னால்ட் உள்ள போறாரு. அவரோட ஒய்ஃப் சமைச்சிட்டு இருக்காங்க. உங்களுக்கு கதவை தட்டிட்டு வர பழக்கமே இல்லையா அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. அதை கிஃப்ட் அங்க வச்சுட்டு போய் நார்மலா பேசிட்டு இருக்காரு அவங்க ஒய்ஃப் கிட்ட. அவருக்கு ஒரு பையன் இருக்கு போல, அவனும் ஏதோ பிசினஸ் ஸ்டார்ட் அப் பண்றேன்னு சொல்லிட்டு விட்டு பணம் கேட்க சத்தியமா உனக்கு கொடுக்க மாட்டேன்டான்றாரு. அவரோட பொண்ணு ஏமாக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அந்த பொண்ணும் வர அவ ஏதோ வாட்டர் ப்ராஜெக்ட் செஞ்சுட்டு இருக்காங்க போல, அதுக்காக வேற நாட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு இருக்கா. அவளுக்கு என்ன கிஃப்ட் வாங்கியிருப்பாருன்னு பாத்தீங்கன்னா இந்த கேக் எல்லாம் செய்யற எலக்ட்ரிக் விஸ்கர் மாதிரி ஒன்று இருக்கும்ல, அது வாங்கிட்டு வந்திருப்பாரு. கிப்பா செமையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துல அவர் கிளம்பிடுவாரு. அப்புறம் அம்மாவும் மகளும் பேசிக்குவாங்க. உங்க அப்பாட்ட இந்தியன் ஃபுட் உனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால அந்த குழவிகளை கேட்கறேன்னு சொன்னா அவங்க அப்பா என்ன வாங்கிட்டு வந்திருக்காருன்னு பாரு, இதனாலதான் இந்த மனுஷனையே நான் டைவர்ஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ஆமாங்க, இவங்க ரெண்டு பேத்துக்கும் டைவர்ஸ் ஆயிருச்சு. என்னன்னா மனுஷன் சிஐஏ ஏஜென்ட்னு சொன்னாங்காட்டி இந்த கேஸ் கிரிமினல் ஃபுல்லா சுத்திட்டு இருக்க ஃபேமிலியில இருக்கவங்க எல்லாம் என்னடா அப்பா வீட்டுக்கே வர்றது இல்லைன்னு சொல்லி அவங்களாம் வந்து போய் இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள டைவர்ஸ் ஆயிருக்கு. ஸோ அவர் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் அவரோட பிளான் என்னன்னா எப்படியாவது அந்த ஒய்ஃபை கன்வின்ஸ் பண்ணி இந்த வேர்ல்டு டூர் அது இதுன்னு கூப்பிட்டு ஒன்னா சுத்தி பழைய லவ்வை திருப்பி கொண்டு வந்துடணும் அப்படிங்கறத நம்ம மனுஷனோட ஒரே ஆசை. ஏன்னா அவர் ரிட்டையரும் ஆக போறாரு சீக்கிரமே. இப்ப ஆபீஸ் போறாரு, நம்ம பேரி அங்க உட்காந்துட்டு இருக்கான். இப்ப இவங்க டீம்ல இன்னொரு ஆளும் பொண்ணும் சேர போறாங்க. பேரி கூப்பிட்டு என்னன்னு சொல்றாங்கன்னா ஒரு ஆளும் ஒரு குட்டி பையனும் இருக்க ஒரு போட்டோ காமிக்கிறான். இவனை 25 வருஷம் முன்னாடி நான் தான் சுட்டனே அப்படின்ட்டு அர்னால்ட்
அப்படின்னு சொல்ல, கரெக்டு தான், அவனோட பையன்தான் போரோ, அவன் இப்ப என்ன பண்றான், அவங்க அப்பாவை கொண்டதுனால அவங்க அப்பாவோட தொழிலையும் எடுத்து இன்ஸ்பிரேஷனா பண்ணிட்டு இருக்கான். வெப்பன்ஸ் எல்லாம் கடத்துறது, அவன் ஒரு பெரிய குழு மாதிரி வச்சு 400 பேர் இருக்காங்க இப்ப அவங்க மெம்பர்ஸ் எல்லாம், லீகல் வெப்பன்ஸ் எல்லாம் இது பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றான். அட்ட பாவி, இவனை நான் தான் படிக்க வச்சேன், காலேஜ் முடிக்க வச்சு, இப்ப எம்பிஏ படிச்சுட்டான், கடைசியில் இப்படி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லி அர்னால்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப எதுக்கு இந்த கதையெல்லாம் இவர்கிட்ட சொல்றாங்கன்னா, டோரின் ஒருத்தர் இருக்கான், இப்போ அந்த பயங்கரமான வெப்பன்ஸ் எல்லாத்தையும் ஒரு சின்ன சூட் கேஸ் மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்கான். இப்ப இதை வாங்குறதுக்காக பிட்டிங் போறாங்க, அந்த ஆக்ஷனுக்காக ஒரு பெரிய ஆளை பாக்குறதுக்காக டோரின் ஒருத்தன் போயிட்டு இருக்கான். அங்க பாண்டான்னு ஒரு இவங்களோட ஏஜென்ட் ஒரு ஆள் இருக்கான். இந்த ஏஜென்ட்ங்கிறது அவன் எப்படியும் மோப்பம் பிடிச்சு அந்த டோரி திரும்பி வந்தோடனையும் போரோட்டு போட்டு கொடுத்துருவான். சோ அதுக்குள்ள நம்ம ஆளை காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிதான் இப்ப இவரை அங்க அனுப்ப போறாங்க. இவர் ஏன் அங்க அனுப்புறாங்கன்னா, அதுக்கு ஒரு இவர் பேரு வந்து ஃபின்ஹாஸ் அப்படின்னு சொல்லிதான் போரோக்கு தெரியும். அவங்க அப்பாவை கொன்னாலும் அந்த பையன் பாவம்னு சொல்லிட்டு இவர் தான் படிக்க வச்சாருல, அதனால ஃபின்ஹாஸ் அப்படிங்கிற பேர்ல தான் போரோ கிட்ட பேசிட்டு இருந்திருப்பாரு. அதனால போரோக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு ஃபேஸா அங்க அனுப்பினோம்னா அவனுக்கு சந்தேகம் வராது. நீங்க நேரம் அந்த வெப்பன்ஸ் வாங்குறதுக்காக ஒரு பிட்டர் மாதிரி அங்க போறீங்க, பாண்டாவை தப்பிக்க வச்சு கூட்டிட்டு வரீங்க, அவ்வளவுதான் உங்க வேலை அப்படின்னு சொல்லிடுறாங்க. இவங்க போறது கயானா. கயானா போய் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அர்னால்டு. ஒருத்தர் வரான் ஜீப்ல பயங்கரமா, அப்படியே வரப்பா வந்து நான் தான் கெயின், நான் தான் போரோவோட வலது கை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். போரோக்கு உங்களுக்கு தெரியும், ஆனா எனக்கு உங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு அர்னால்ட்ட மேல இருந்து கீழே வரைக்கும் ஃபுல்லா செக் பண்றான். அவரோட பட்டன்ல தான் கேமரா இருக்கு, இந்த கேமரா வழியே தான் அங்க அந்த மூணு பேரும் பாத்துட்டு இருக்காங்க, பேரியும் அந்த இன்னொரு ஆளும் பொண்ணும் பாத்துட்டு இருக்காங்க. ஆனா இவனுக்கு இன்னும் தெரியாது, சரி ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வாங்கன்னு கூட்டிட்டு போறான். உள்ள போனே போரோக்கு பயங்கர சந்தோஷம், ஏன்னா அவங்க அப்பாவை கொண்டது இவருதான் அவனுக்கு தெரியாது கண்டிப்பா. அவன் நினைச்சிட்டு இருக்கான், அப்பா இல்லாத எனக்கு இவர் தான் படிப்பெல்லாம் கொடுத்து இன்னொரு அப்பா மாதிரி இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லி அவன் நினைச்சிட்டு இருக்கான். இவர் உள்ள போனே சொல்றாரு, என்னோட கிளைண்ட் ஒருத்தர் இருக்கான், அவன் வந்து உன்னோட வெப்பன்ஸ் எல்லாம் வாங்கணும்னு ஆசைப்படுறான், அவனுக்கு இந்த ஆக்ஷன் இந்த ஏன் எடுக்கிறது இதெல்லாம் பிடிக்காது, ஸோ டைரக்ட்ல நான் வந்து அந்த வெப்பன்ஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி பின்னிட்டு இருக்காரு. சரி சரி, பிசினஸ் பத்தி அப்புறமா பேசலாம், நான் உருவாக்கின சாம்ராஜ்யத்தை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்ல கூட்டிட்டு போறான். அங்க போனா ஏதோ ஒரு ஷோ நடக்கிறதுக்காக ஒருத்த டிக்கெட் கொடுத்து பணம் வாங்கிட்டு இருக்கான். எல்லாத்தையும் பார்த்தா ரெண்டு பேரும் பயங்கரமா அடிச்சு சண்டை போட்டு இருக்கானுங்க, பசங்க எல்லாம் பயங்கரமா இருக்கானுங்க, நம்ம டேனி சண்டை போட்டு வாட்டர் ப்ராஜெக்ட் பண்ற வெளிநாடு போறேன்னு சொன்னாலே அவதான் இங்க உட்காந்து சண்டை போட்டு இருக்கா, ஒரு ஆள் கூட பயங்கரமா சண்டை போட்டு அவளுக்குதான் அவ்வளவு ஃபேன்ஸ் இருக்காங்க, அவளை தோக்கடிக்கவே முடியாதாமே, அப்படி பயங்கரமான ஆளா இங்க இருந்துட்டு இருக்கா. இவர் தேடி வந்திருக்காரு பாண்டா, அது வேற யாரும் இல்ல, அவரோட பொண்ணு ஈமா தான். ஹோலி ஷிட் அப்படிங்கிறாரு அவளை பார்த்து. அவர் மட்டும் இல்ல, அங்க இருக்க எல்லாரும் ஹோலி ஷிட்னு சொல்ல, பேரிக்கு மட்டும்தான் தெரியும் போல, இவரோட பொண்ணும் சி ஏஜென்ட் தான் அப்படின்னு சொல்லி. அந்த பொண்ணு சண்டையை முடிச்சுட்டு வந்து அவங்க அப்பா எதிர்த்து அப்படி நிக்க அப்படியே ஷாக் ஆகி நிக்கிறா. போரோ தான் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்கான், இதான் ஃபின்ஹாஸ் அப்படின்னு சொல்லிட்டு, இதான் டேனின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்கா ரெண்டு பேருக்கும். இருந்தாலும் அப்பான்னு காமிச்சுக்க முடியும் தெரியாத மாதிரி பேசிட்டு அப்படியே வர்றாங்க. நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, என்ன வாட்டர் ப்ராஜெக்ட் இங்கேயே நடக்குது அப்படின்னு கேட்க, நீங்க சிஏ ஏஜென்ட் அப்ப நீங்க இத்தனை நாள் எங்கிட்ட போய் தான் சொல்லிட்டு இருந்தீங்களா, நான் அந்த பொண்ணும் கத்த, இப்ப நான் தான் உன்ன பார்த்து கத்தணும், என்ன நீ என்ன பார்த்துட்டு டென்ஷன் ஆயிட்டு இருக்க, என்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்ற, ஆவுனா ஃபக் ஃபக்னு சொல்லி என்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்க, மைண்ட் யுவர் லாங்குவேஜ்னு சொல்ல அந்த பொண்ணு திருப்பி 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 அதே தான் பேசிட்டு இருக்க. உடனே நம்ம தலைவர் போன் பண்றாரு பேரி கிட்ட, ஏண்டா என் பொண்ணு சிஏல இருக்குன்னு ஏன்டா சொல்லல அப்படின்ட்டு. அந்த பொண்ணுக்கு பேரியை பார்த்து ஷாக் ஆகுது, என்னது பேரி சிஏஎல் இருக்கானா அப்படிங்கிற மாதிரி. ஆக்சுவலா என்ன நடந்திருக்குன்னா, இந்த பொண்ணு வாஷிங்டனுக்கு வரும்போது இவங்க சிஏ ஹெட் குவார்டர்ஸ் பக்கத்துல தான் இருந்திருப்பா. பார்க்க அவளோட பிசிக்கல் பாடி மென்டல் ஃபிட்னஸ் எல்லாமே அவங்க அப்பா மாதிரியே ஸ்ட்ராங்கா இருக்கா, எப்படியாவது அவளையும் தூக்கி போலீஸ்ல போடணும்னு சொல்லி ஒரு டெஸ்ட் மாதிரி வச்சிருப்பாங்க, அது எல்லாத்துலயும் ஃபர்ஸ்டா குவாலிஃபை ஆகி இவ்வளவு வந்திருப்பா. என்ன அவங்க பொண்ணு இதுல இருக்கான்னு தெரிஞ்சிச்சுன்னா இவங்க அப்பாவுக்கு பிரச்சனை ஆயிருமே சொல்லி ரெண்டு பேத்துக்கு வேற வேற ப்ராஜெக்ட் கொடுத்து ஆள் அட்ரஸே தெரியாத மாதிரி ரெண்டு பேத்தையும் வச்சிருப்பாங்க. இந்த விஷயத்துல கடைசியா பொண்ணே மாட்டிக்க வேற வழி இல்லாம இவரை கூப்பிட வேண்டியதா போயிருக்கும், அதனால இப்போ இந்த குழப்பம். சரி ரெண்டு பேரும் சண்டை போடுறதை விட்டுட்டு நீ அடுத்து டோனி, டோனியா டோரியா, அவன் லேண்ட் ஆனா அடுத்து உங்க பொண்ணு தான் தூக்க போறாங்க, முதல்ல அதை அந்த பிரச்சனையை பார்க்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிடுறான். சரி இன்னைக்கு ஒரு பார்ட்டி கூப்பிட்டு இருக்கான் நம்ம போரோ, ஃபர்ஸ்ட் அதுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி போறாங்க. அங்க இருக்க எல்லாத்துக்கிட்டையும் இவரு தான் என்னை படிக்க வச்சது, எனக்கு எல்லாமே பண்ணது அப்படின்னு சொல்லி நம்ம ஃபின்ஹாஸ் ஆன அர்னால்ட்டு காமிச்சு இன்ட்ரடியூஸ் பண்றான். பயங்கர பெருமையா இருக்கு. அப்ப அப்படியே அவன் பிசினஸ் எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ரொம்ப லாயல்ட்டி பத்தி பேசிட்டு இருக்கான். நம்ம நேர்மை லாயல்ட்டின்னு பேசும்போது எனக்கு ஜோக்கம் போதும் ஞாபகம் வரான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் தான் என்னோட பணம் விஷயமா எல்லாமே டீல் பண்றாள் அப்படின்னு சொல்றான். அவனும் ஏதோ பெருமையா அவார்டு தான் கொடுக்குறான் போலன்னு கிட்ட வந்து நிக்கிறான். கடைசியில பார்த்தா என்னோட லாஸ்ட் சேல்ல இருந்த பணம் எங்க அப்படிங்கிறான். இவன் திருடிட்டான்னு நினைச்சிட்டு கண்ணு முன்னாடியே சுட்டுறான் எல்லாத்து முன்னாடியும். ஒரு நிமிஷம் எல்லாத்துக்கும் பொட்டில்னு ஆகுது. அவன் பாட்டுக்கு சுடுறான். அங்க பாட்டு பாடிட்டு இருந்தவன்ல ஒரு நிமிஷம் நின்றுட்டு அப்படியே ஷாக்கிங்கா வாயை பார்க்க, என்னடா பாத்துட்டு இருக்கீங்க மியூசிக்க போடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு கீழே இறங்கி வரான். சரி நம்ம மறுநாள் நின்று ஒரு பொண்ணையே பாத்துட்டு இருக்காரு,
அவர் பொண்ணு பேரும் இந்த ஊரில் வேற ஏதோ வச்சிருக்காங்க, இந்த ஃபின் ஹாஸ் அப்படிங்கிற மாதிரி இவங்க பேர் வேறங்க. போரோ கிட்ட வரான், என்ன அந்த பொண்ணையே பார்த்துட்டு இருக்கீங்க, அந்த பொண்ணு கரெக்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறான். எனக்கு தான் தெரியாது அது இவரோட பொண்ணுன்னு சொல்லி. இல்லை இல்லை எனக்கு வயசாயிருச்சு அப்படின்னு சொல்கிறான். என்ன வயசாயிருச்சு, நீங்கள் தான் ஒரு ஆளோட தொண்டையை வட்டிக்கலாம் அப்படியே கூடு போட்டு கிழிச்சிடுவீங்களாமே, அப்போ தான் அவன் ரத்தம் சீக்கிரம் வெளியே போய் செத்துருவானாமே, அதையே பண்ண முடியுதுங்கும்போது ஒரு பொண்ணெல்லாம் உங்களுக்கு என்ன சாதாரண விஷயம், ட்ரை பண்ணிங்க அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிடுவான். அண்ணா நின்றுட்டு இருக்கும்போது ஒருத்தன் வில்லியம்னு ஒருத்தன் வந்து யாருக்கும் தெரியாமல் அவர் கையில் ஒரு பேப்பரை வச்சுட்டு போகிறான். சரின்னு இவர் இவர் பொண்ணு கூட அப்படியே டான்ஸ் ஆடுற மாதிரியே கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காரு. உனக்கு அந்த வில்லியம் இருக்கான்ல அவனை பற்றி தெரியுமான்னு, அவன் என்கிட்ட ஒரு நோட் வச்சிருக்கான், அவன் குடும்பத்தையும் அவனையும் எப்படியாவது இங்கேருந்து காப்பாற்ற சொல்லி, அவனுக்கு தெரியுமாமே நம்ம நம்மளை பற்றி அப்படின்ட்டு. வில்லியமா, சான்ஸே இல்லை, அவன் பையன் குழந்தையிலேருந்து இங்கே தான் வளர்ந்துட்டு இருக்கான், மேபி அவன் கண்டிப்பாக போரோட ஆளாக தான் இருப்பான், நம்மளை ஏமாத்த வச்ச ட்ராப்பாக கூட இருக்கலாம் அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்போ அவன் பொண்ணு எங்கே சேர்ந்தாலும் சரி உடனே ஒரே சண்டை கிடக்கு. சரி அந்த பொண்ணு சொல்றான், அந்த வெப்பன் எங்க வச்சிருக்காங்கன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். இந்த பேரு கிளம்புறாங்க, அப்படியே கட் பண்ணா ஒரு ஜீப் வருது ஒரு காட்டுக்குள்ள, முன்னாடி ஒரு மாடு செத்து கிடக்கு. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு பக்கமா பிடிச்சி தூக்கி வீசிடலாம், அதை பக்கம் தூக்கி போட்டுடலாம் அப்படின்னு பாக்குறானுங்க. மாட்டு கிட்ட வந்தா மாட்டுக்குள்ள இருந்து அந்த பொண்ணு சரக்கு சரக்குன்னு குத்திடுறா ஒருத்தனை. அவங்க அப்பா வந்து அர்னால்ட் வந்து பின்னாடி இருந்து ஒருத்தனை அடிச்சு தூக்கிடுறாங்க. அந்த பொண்ணு எந்திரிக்கிற அப்படியே ஃபுல்லா ரத்த சகதியா, நான் தான் உன்னை கம்மன் இந்த செடிக்குள்ள ஒளிஞ்சுக்கோன்னு சொன்னல அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்காரு. அப்படி அங்க கொண்டுட்டு அந்த டெட் பாடி எல்லாம் தூக்கி வேன்ல போட்டு ரெண்டு பேரும் ஒரு இடத்துக்கு வராங்க. அப்படியே அங்க நின்று பிளான் பத்தி பேசிட்டு இருக்காங்க. இப்போனா நாலு டவர்லயும் வந்து நாலு ஆள் நிப்பாங்க, கொஞ்சம் கொஞ்சம் நேரத்துக்கு ஒருக்கா மாறிக்குவாங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. இவங்க அப்பா, என்ன நீ சிகரெட்டு ட்ரிங்க்குன்னு எல்லாம் பண்ணிட்டு இருக்க, நான் உன் இப்படியா வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா பேசிட்டு இருக்க. அந்த பொண்ணு கண்டுக்கிறதாவே இல்லை, வீட்டுல இந்த ஃபேமிலி கெட்டுக்கிட்ட பார்த்த அந்த பொண்ணு தானா இந்த பொண்ணுங்கிற மாதிரி அப்பாவும் பொண்ணும் சேரும் போதெல்லாம் ஒரே சண்டை தான். அந்த பொண்ணு எல்லாரும் AK-47 வச்சிருப்பாங்க, ஆன்டி இருக்கு அப்படின்னு சொல்லுது. உங்ககிட்ட எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்டா, பிளாக் மார்க்கெட்ல வாங்கிச்சான், மட்டும் ஏதோ அவ்வளவு காசுன்னு கேட்டா, இவளுக்கு அட்மின் டியூட்டி போட்டதுல இருந்து போரோட காசு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா திருடி இருக்கா இந்த AK-47 வாங்கறதுக்காக. அப்ப நீ திருடுனதுக்காக தான் அந்த ஜோக்கம் அவன் சுட்டு கொண்டானா அப்படின்னு கேட்டா, யப் அப்படிங்கிற மாதிரி அவ கேஷுவலா சொல்லிட்டு இருக்கா. என்னப்பா அவன் நல்லவனா, அவனும் இந்த இல்லீகல் வெப்பன்ஸ் வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ண வந்தானா, இப்ப அவன் செத்தா என்ன அப்படிங்கிற மாதிரி அவ பாக்குறா. அப்ப அவன் பொண்ணு வழக்கம் போல பயங்கரமா சண்டை போட்டு இருக்காங்க. நீ என்ன இவ்வளவு வெறுப்ப நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம லூக் சொல்றாரு. நான் உங்களை வெறுக்கல, ஆனா எனக்கு கோவப்படுறதுக்கான எல்லா உரிமையும் இருக்கு, ஏன்னா எங்க அப்பா ஒரு சாதாரண பிசினஸ் மேன், பிசினஸ்க்காக அலைஞ்சு அலைஞ்சுதான் பிஸியா இருக்காரு, அவனால வீட்டை பார்க்க முடியல அப்படின்னு நினைச்சேன். சாதாரணமா ஒரு ஆபீஸ் வேலை எடுத்து எப்போ போல எங்க கூட வீட்டுல இருந்திருக்கலாம், ஆனா உங்களுக்கு எந்நேரம் வந்து கேஸ் பின்னாடி போகவே சரியா இருந்துச்சு, நான் ஒன்னும் அப்படி இல்லை அப்படின்னா நீங்க அப்படிதான், ஏன்னா இப்ப நான் அப்படிதான் இருக்கேன், உங்க பொண்ணா இருந்து நான் அப்படிதான் இருக்கேன் அப்படின்னு அவன் சொல்றான். அம்மா இன்னமும் சோகமா இருக்கு, எங்களுக்கெல்லாம் என்ன பண்றேன்னே தெரில, நான் எப்படியாவது பெர்ஃபெக்டா வயலன் வாசிக்கணும், பெர்ஃபெக்டா கிளாஸ்ல இருக்கணும்னு சொல்லி எல்லாத்துலயுமே பெர்ஃபெக்டா இருந்தேன், ஆனாலும் என்ன பிரயோஜனம், அம்மா அவங்க டிவோர்ஸ் பண்ணாங்க. சரி ஓகே, இனிமேல் நான் உங்ககிட்ட ஃபேக்கா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, இதான் நான் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு போல்டா பேசி சண்டை போட்டுருக்கா. இவங்க ரெண்டு பேரும் இப்படி பயங்கரமா பேசி சண்டை போட்டுருக்கும் போது வெளியில வந்து போரோ வந்து ஒரு கூட்டத்தையே கூட்டிட்டு வரான். அந்த ஒருத்த வரப்ப வந்தானே ஃபர்ஸ்ட் அர்னால செக் பண்றதுக்கு அவனோட சேர்ந்து, என்னன்னா அவன் வந்து பாத்திருக்கான் ட்ராய் வந்து ஒரு பெரிய டீல் புடிச்சிட்டு பின்னாடியே துரத்திட்டு வரானுங்க. அதுல ஒருத்த
அந்த பொண்ணோட கையில சுட்டுறான். திருப்பி அர்னால்டு கையில ஒரு கன் இருக்கு, எப்படியாவது சுடுங்க அப்படின்னு சொன்னா, இவரு ஒரே மேடு பழமா இருக்கு என்னால சுட முடியல அப்படின்னு, அவன் மட்டும் எப்படி சுட்டான் அப்படின்னு அந்த பொண்ணு சண்டை போடுது. சரி எப்படி ஏதோ ஒன்று பண்ணி அவனுங்களை அடிங்க அப்படின்னா, இவரு மேல இருந்து ஏறி அந்த ஜீப் மேல ஜம்ப் பண்ணி அங்க இருக்கிற ஒருத்தனை கீழே தள்ளி விட்டு இன்னொருத்தனையும் தூக்கி போட்டு குத்து குத்துன்னு குத்துறாரு அவங்க. ஏண்டா அது என் பொண்ணோட வயலின் வாசிக்கிற கைடா, அதை பார்த்து சுட்டுட்டியே அப்படின்ட்டு அந்த பொண்ணு அங்க வந்து நின்று அப்படியே ஷாக்கிங்கா திரும்பி பாக்குறா அவங்க அப்பாவை. இவங்க எல்லாரும் பேரி கிட்ட எப்படியாவது எங்களை காப்பாத்திருக்கு, சீக்கிரம் ஹெலிகாப்டர் அனுப்பி நாங்க அந்த லேண்டிங் இடத்துல போய் நிக்கிறோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஓடுவாங்க. அங்க போய் நின்னா ஹெலிகாப்டர் இருக்காது, ஒன்னும் இருக்காது. கடைசியா துரத்திட்டு வந்த போர்வ தான் நாலு பக்கமும் சரவுண்ட் பண்ணி நிற்பான். நீங்க எல்லாரும் மாட்டிக்கிறாங்க. சோ இப்படியாக விறுவிறுப்பாக எபிசோட் 1 முடியுது. மீண்டும் எபிசோட் 2 உங்களை சந்திக்கும் வரை பாய் கைஸ். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.